வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொங்கு நாட்டு ஃபேமஸான அரிசியும் பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். பிரியாணியே வந்து தோற்று போகிறோம் இது கூட. வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம், நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், நான் வந்து கடுகு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பொடி தான் வந்து அந்த சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு அஞ்சாறு மிளகு, அப்புறம் ரெண்டு மூணு வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன். இதை போட்டு ஒன்றும் பாதியமாக வந்து இடித்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் அப்புறம் வந்து வரமிளகா பச்சை மிளகா ஒன்று போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு நல்ல தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், அதையுமே இது கூட போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் சூப்பராகவே இருக்கும், பசங்களுக்கும் கொடுத்து விடுறதுக்கு. அடுத்து தக்காளி கூடையவும் நம்ம மசாலாவும் போட்டுக்கலாம். உப்பு, அதுக்கடுத்து மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, அரிசி பருப்பு ரெண்டுமே சம அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் அரிசி அதிகமாகவும் பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்னால் அந்த ஒரு கிளாஸில் நான் அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து சமமாக எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வந்து இதோட சேர்த்துருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான். இப்போ அதோட போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிளாஸில் தான் நான் எடுத்தேன், இதிலேயே வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன். பாருங்கள், போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்து நம்ம விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு நான் ரெண்டு விசில் வரட்டும், அதுங்களும் நம்ம கத்திரிக்காய் வதக்கலும் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம், அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் வந்து வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அது வந்து டேஸ்ட் நல்லா அந்த கத்திரிக்காயோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், ரொம்ப சிம்பிளான வதக்கல் தான். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணதை வந்து இதோட சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் வந்து நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து இது வதங்கட்டும். இப்போ வந்து உப்பு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்து குக் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் லைட்டாக வந்து கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், சேர்த்து அப்படியே நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் வதக்கலும் ரெடி ஆயிடுச்சு. இதே நேரத்தில் குக்கர் விசிலும் வந்து சீட்டியும் அடங்கிருச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கம கமன்னு நமக்கு அரிசியும் பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த இடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வந்து எப்படியும் வந்து மாதத்தில் ஒரு நாலு தடவையாவது இந்த சாதம் செஞ்சுருவாங்க. குழந்தைகளுக்கும் வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா அப்பளம் கூட போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் விட்டு கூட சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.